திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஃபேன்ஸ், ஐயோ ரொம்ப ஹாப்பி. அதுக்கு மார்னிங் ஷூட்டிங் போவேன், நைட் ரூமுக்கு போவேன், ஒரு நாள் டிக்டாக் பண்ணுவேன், தூங்குவேன். நான் ரொம்ப ஹர்ட் ஆகுவேன், பேட் ரூமர் அது அப்படி வந்துச்சு. பிகாஸ் போயினா 3 டேஸில் நான் வெளியில் வருவேன். எதுக்கு போகணும், யாரென்ன எதனா சொன்னால் நான் ட்ரை பண்ணி மூஞ்சடிச்சு கீச்சுடுவேன். ஐயோ, ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பிரியாங்கா, யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ப்ரெசன்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷலான எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டிருந்தாங்கப்பா, ரோஜா சீரியல் ஹீரோயின் எடுப்பா, தயவு செஞ்சு கேட்குறப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்துன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அனுப்ப சொல்கிறேன் நான். ப்ளீஸ்ண்ணே, ரோஜா சீரியல் ஹீரோயின் எடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு. ஐயோ சத்தியமாவா? அண்ணா மம்மி ப்ராமிஸுங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க. ஒரு பிள்ளை அசிங்க அசிங்கமெல்லாம் திட்டி இருக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து, ஏன்டா உனக்கு அறிவு இல்லடா சொல்றேன்னு எடுக்க மாட்டேடா சொல்லிட்டு திட்டி இருக்கு. ஏமா எனக்கு என்னமா? ஆமாங்க, அந்த அளவுக்கு உங்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நானு இப்போ வந்துச்சு இல்ல, யாருமே திட்ட மாட்டேன். ஆமாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பருங்க, பாக்குறது ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ரோஜா சீரியல் ஓகேங்களா? ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்ல இருந்தது, இப்போ ஈவினிங் ஸ்டார்ட்ல பிரைம் டைம்ல வந்து பயங்கரமான ஹிட் ஆயிருக்கு. நீங்க நினைச்சீங்களா ஒரு மெயினான சீரியல் நம்ம பாட்டிருக்கோம், இந்த அளவுக்கு ஒரு ரெகனைஸ் கிடைக்கும், மக்கள் இந்த அளவுக்கு நம்ம ரிசப்ஷன் இந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சீங்க ஸ்டார்டிங்ல தமிழ்ல? எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ஸ்டார்டிங்ல, அப்படியே வந்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஆடிஷனே பண்ணல, அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. இப்படி நான் அங்கே சைல்டு ஆர்டிஸ்ட், தெலுங்குல ஆங்கர், டான்ஸர், மூவிஸ் கூட பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படியே பப்ளி 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 ஃபுல் ஜோஷாக இருக்கும். ஸோ அதை பார்த்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டான். ஸோ கால் பண்ணேன். ஸோ 2 மந்த்ஸ் தே வெயிட்டட், 2 மந்த்ஸ்க்கு பிஃபோர் தே கால்டு. ஸோ எனக்கு யாருமே தெரியாது இங்கே சென்னையில் எப்படி வரணும். ஸோ ஐ வாஸ் லைக் நோ நோ நோ, நான் வரமாட்டேன் அப்படி இப்படி சொன்னேன், நான் பயந்துட்டேன். ஸோ அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னாய், ஒரு டைம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, சும்மா போயிட்டு வாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போடுறேல்ல அப்படின்னு சொன்னான். ஓகே, ஐ செட் என்னோடய அம்மா வருவான்ட்டு, ஐயோ கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்டேயே வாங்க சொன்னேன். ஓகே ஆடிஷனில் போயிட்டு வரலான்னு அம்மா நானும் சென்னை வந்துட்டேன். பட் அன்றைக்கி ஆடிஷனே எடுக்கல, டைரக்ட் ப்ரோமோ ஷூட் போயிட்டான். ஓகே, ஸ்பாட் செலக்ட். ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஆ அப்படி இல்ல, நல்ல டீம், நல்ல ரிசீவிங், ஹாப்பியா இருக்கு. சூப்பர். அண்ட் இவ்ளோ ரோஜா, அந்த பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரோஜா. இல்ல எல்லா பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சீரியல் ஏதோ மாதிரி இருக்கு, இது ரோஜா என்ன டைட்டில் ரோல் ரோஜா, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஓகே சூப்பர். இப்போ நீங்க வில்லேஜ் சைடு எல்லாம் போனீங்களா, இந்த சன் நட்சத்திர கொண்டாட்டம் நீங்க போய் நான் பாத்துருக்கேன், நிறைய பேர் உங்க தாத்தா எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஓகே, வில்லேஜ் சைடு எல்லாம் போய் மக்கள் அங்கேயே வந்து சம்மர் ரிசப்ஷன் கொடுக்குறாங்க, என்னோட அக்கா மாதிரியே நீங்க இருக்கு, நான் அக்காவே நினைச்சு உங்ககிட்ட பேசுறேன், எல்லா கமெண்ட்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ தேர் ஆல் லைக் ஆண்டிஸ் ஆல்சோ, தே வில் மெசேஜ் மீ, தே வில் சே யூ ஆர் லைக் மை டாட்டர், நான் உனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்தியா, யூ ஆர் ஃப்ரம் ஃபாரின், ஃபாரின்ல கூட தே ஆர் லைக் வாட்சிங், ஃபாரின் ஆண்டிஸ் கூட சம் டிவி வாட்சிங். ஓகே, தே ஆர் லைக் மெசேஜிங், நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப மிஸ் மீட் பண்றேன். ஓகே, இப்படி இப்படி. ஓ, I'm so happy. நீங்க என்ன பண்ணு பட்னா, ஃபாரின் ஆண்டி ஒரு டிக்கெட் போடுறதாங்க, நானே ஃபாரின் வரேன் அப்படி சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்ல அது இன்னும் கேக்கல, கேக்கலாம். விசா ரொம்ப கஷ்டம்ல, விசா செட் பண்ண ரெடி பண்ண சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டி உங்களை பார்க்கணும் நானே அப்படினு சொல்லுங்க. அப்படி சொல்ல மாட்டேன், பட் எனக்கு வந்தா தோணுது, பிளேசஸ் பார்க்கணும் தோணுது. நீங்க விசா எதனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் வருவேன் அப்படி சொல்றேன். எந்த ஃபாரின் கண்ட்ரி ஆண்டிஸ் எல்லாம் மெசேஜ் பண்றாங்க? கனடா, லண்டன், நியூயார்க் அண்ட் சம்திங் மலேசியா. நல்லா இருக்கு. மலேசியா ஃபாரின் தானே? சிங்கப்பூர் போல, மலேசியா மட்டும் தான் போயிட்டேன், பிகாஸ் என்னோட உட்பி அங்கேதான் செட்டில் ஆயிட்டு ஜாப் பண்றேன்.
ஸோ அப்போ அப்போ நான் அங்கே தான் போவேன். இவ்வளோ அந்த பில்டிங்கில் 50 தெலுங்கு ஃபேமிலிஸ் இருக்கு, தமிழ் அண்ட் தெலுங்கு. எல்லாரும் ரோஜா பார்க்குறேன், எல்லாரும் ரோஜா ஃபேன். தமிழ் ஆடியன்ஸோட லவ் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? இன்னும் தமிழில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆமாம் இருக்கு. எல்லாரும் மீட் பண்ண தோணுது, பட் எப்படி மீட் பண்ண முடியாது. நாங்களே 1.5 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க அவங்க. என்ன பண்றது, கடவுள் கொடுத்தாரு அப்படி. 25 டேஸ் அவங்க எனக்கு விட்ட மாட்டேன் ஃபேமிலிக்கு. 25 டேஸ் ஷூட்டிங். என்னங்க இப்படி குடும்பப்படுத்துறாங்களாங்க உங்களை? 25 டேஸ், 25 டேஸ் அப்பப்போ 20 டேஸ் இங்கே. மிடில் மிடில்ல ஒரு நாள் கேப் வரும். நான் ஹைதராபாத் போக மாட்டேன், நான் ஜர்னி பண்ண மாட்டேன் ஒரு நாளுக்கு. என்னங்க ஜர்னியா? ஜர்னியா ஓகே. சோ அப்படி 1 மந்த் நான் இங்கே தான் ஸ்டே பண்றேன். இங்கே தான். எப்படி இருக்கு சென்னையில சுத்திலாம் பாக்கலாம்? ஹாட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்குங்களா? ஆமாங்க, அது ரொம்ப என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. என்ன பண்றது சென்னை? சீ நான் கூட இருந்தாலும் எங்க இந்த மாதிரி இப்ப என்ன இன்டர்வியூ தான் உங்களை பார்க்க முடியும், இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்க்க முடியும். சென்னையில எங்க எங்க போவீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு சென்னை ஃபுல்லா சுத்தி போறணும். என்னது சுத்தி போறணுமா? காடுவாங்க சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்க்கணும்னு தோணுது, பட் யாரேனா ஃப்ரெண்ட் இருக்கா அவங்க கூப்பிட்டு போவா நல்லா இருக்கும். ஷூட்டிங்ஸ் பண்ணல, நிறைய சீரியல் நிறைய பேர் வர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி ரூமர்ஸ் வரும்ல? வேண்டாம். ஓ ஆமா ஆமா, வேண்டாம். ஒன்னே போட்டோ எடுத்துறேன் வாட்ஸ்அப்ல, ஒன்னே ஷேர். இங்க பாத்தியா அதுக்கு ஹீரோயின். அதுக்கு மார்னிங் ஷூட்டிங் போவேன், நைட் ரூம்க்கு போவேன், ஒரு நாள் டிக்டாக் பண்ணுவேன், தூங்குவேன். அவள் தான் எங்கேயும் போக மாட்டேன். பட் எங்கெங்க போயினா ஃபோரம் மால் போயிட்டு, விஆர் சென்னை மால் அண்ட் ஃபினிக்ஸ் மால் அண்ட் மகாபலிபுரம் போயிட்டு அண்ட் அங்கே அங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் அது இது இது அப்போ பீச் பீச் அவள் தான். ஓகே சூப்பர், ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. ஆமா எல்லாம் பார்க்கணும், சென்னை ஃபுல்லா பார்க்கணும். சுத்தி பார்க்கணும். ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க அவங்கள, ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுட்டு. ஏன்னா நீங்க ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் பண்ண போறீங்க? ஆமாங்க அப்படிதாங்க போட்டுறாங்க. அது பயம் எனக்கு. ஓகே ஓகே, அது நம்ம அதுக்கே நான் போக மாட்டேன். ஆமாங்க, இப்படி இருக்கிறது தான் நல்லது. நல்லது ஆனா இப்ப செலிபிரிட்டி ஐட்டல ஈஸியா கமெண்ட் பண்ணிடுவாங்க, நீங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்ப ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரோஜா? நல்லா ஜாலியா போயிட்டு ரொம்ப ஹெக்டிக் ஒர்க், பட் ஜாலியா. ஒரு கேப் வந்துச்சா எல்லாரும் ஃபுல் ஜாலியா, எல்லாரும் டிக்டாக் பண்ணுவாங்க. சிங்கப்பூர் இஸ் தேர் இல்ல? அதனா ஹில் ஸ்டேஷன், ஐ மீன் கூல் பிளேஸ், ஊட்டி. நம்ம ஊர் லோக்கல், ஆஸ்திரேலியா சாரி, ஆஸ்திரேலியா. ஓகே ஓகேங்க, செம்மையா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, நான் கூட போட்டோ எல்லாம் பாத்துருக்கேன், ஆஸ்திரேலியா செம்மையா இருக்கும். உண்மையாங்க, நல்லா இருக்கும். அங்க பாருங்க ஆடியன்ஸ்லாம் கூட சூப்பரா இருப்பாங்க. ஆஸ்திரேலியா மேட்ச்சுக்கு செமி ஃபைனல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்தாங்க டி-ஷர்ட் போட்டுன்னு, அவ்வளவு லவ்லியா இருக்காங்க. அப்புறம் நீங்க கதை கேட்டு என்ன கதை கேட்டு இருக்கீங்க? கிரிக்கெட்லாம் பாப்பீங்களா? கிரிக்கெட் பார்க்க மாட்டேன் சத்தியமா, பட் எப்போ ஐனா ஃப்ரெண்ட்ஸ் யாரைனா ப்ளே பண்ணா இப்படி இப்படி நான் பார்க்குவேன் அவ்வளோதான். அண்ட் நான் ஆஸ்க் யார் வின் பண்ணிட்டு, இந்தியா வின் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி. அவங்க வின் பண்ணிட்டா ஓகே ஹாப்பி தான், பட் சேட் அவ்வளோதான். பட் எனக்கு தெரியாது அந்த பால்ஸ், கிரிக்கெட் அந்த பேட்டிங் அது எனக்கு தெரியாது சரியா. அதனால சும்மா பாப்போம் அவ்வளவுதான். ஓகே, அது நல்லது. வின் ஆயிச்சா ஓகே, கை தட்டிப்போம், இல்லனா அவ்வளவுதான் அப்படினு சொல்லிட்டு. பட் இந்த ஃபேவரட் பிளேயர்லாம் இருக்காங்களா கிரிக்கெட்ல, ரொம்ப பிடிச்ச பிளேயர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா? விராட் கோலி அண்ட் அவங்க, அவர் பத்தி பேசாதீங்க நீங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. டோனியா 4th இயர் இருக்காம 7th இயர் இருக்காரு அவரு. ரோஜா சீரியல் ஒரு ப்ரோமோ பார்த்தோம், நதியா மேம் வந்து இன்டர்வியூ கொடுக்கறாங்க அப்படின்னு வச்சு. ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க தமிழ்ல, அவங்க கூட ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க, வெரி ஷி இஸ் வெரி ஸ்வீட், நல்லா எல்லார்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா இருக்கும். அந்த
அவங்க ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஆட்டிடியூட், அவங்க மெயின்டெய்னிங் அந்த பர்சனாலிட்டி, காட், அந்த செட்டில்ட் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். என்ன டிப்ஸ்லாம் அட்வைஸ்லாம் கொடுத்திருக்காங்களா? அட்வைஸ்மென்ட்ஸ் நான் அட்வைஸ் ஷி வில் கிவ். நான் ஏதோ எதுக்கு நான் ஒரு கேட்டாச்சு, அப்போ அவங்க சொன்னா இது இது குடிச்சணும், இது சாப்பிட்டணும், இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், இது குடிச்சணும், இப்படி இருக்கணும், அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டயட்லாம்? டயட்லாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்கள் டயட் இருப்பீங்களா? டயட் இருக்கீங்களா? இல்லைங்க, பார்க்க தெரியலையா. இல்லைங்க, ஆர்டிஸ்ட்லாம் டயட் இருக்காங்க. எதுக்குங்க டயட்டு? நம்ம சந்தோஷமாக சாப்பிட்டு எதுக்கு நீங்கள் எதுக்கு அதுக்கு நீங்கள் இப்படியே ஸ்மைல் பண்ணி பேசுகிறேன். இல்லைனா நீங்கள் அங்கேயே பார்த்து சொல்லுங்க மேடம், அப்புறம் இப்படியே நீங்க பேசுவேன். அழகா இருக்குல்ல, அதுக்கே என்கிட்ட சாப்பிடுறதுக்கு ரோஜா சீரியல் வலிக்கும் நமக்கு எல்லாருக்கும் எதனா ரொம்ப பிடிச்சிருக்கா அது ஈஸியா வரும். இதனை பிடிக்கலையா அப்படியே ட்ரை பண்ணா அது வராது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தமிழ் ரொம்ப பிடிக்கும். சோ நான் அந்த இன்ட்ரஸ்ட்ல நான் வந்துட்டேன், அதுக்கு நான் இப்படியே கீச்சிடுவேன். ஏய், மூஞ்ச அடிச்சு கீச்சிடுவேன். இது வந்து அப்படியே ரொமான்டிக்கா கீச்சிடுவே மீன்ஸ் வாட்? கீச்சிடுவானா ஒரு மட்டர் டர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு. இது வந்து நீங்க அப்படியே ரொமான்டிக்கா சொல்லணும். ஐயோ, மூஞ்ச அடிச்சு கீச்சிடுவேன் அப்படின்னு. ஓகே. ஹேய், மூஞ்ச அடிச்சு கீச்சிடுவேன். ஐயோ, சமங்க அடுத்த டைலாக், அடுத்த டைலாக். ஓகேவா? ஓகே. ஏய், அடிச்சன் வெய், மூஞ்சி முதுக பாத்துறோம். அடிச்சன் வெய்யா மீன்ஸ்? அடிச்சனா? ஏய், அடிச்சனா வெய், மூஞ்சி மூஞ்சி முதுக பாத்துறோம். முதுக பாத்துறோம். ஆமா, லைக் யுவர் ஹெட் will turn back. அடிச்சன் வெய், அடிச்சன் வெய், மூஞ்சி மூஞ்சி முதுல பாக்கணும், முதுக பாத்துறோம், முதுக பாத்துறோம். இது ரொமான்டிக்கா? ஐயோ, ஆமாங்க. Come on, do it. ஏய், அடிச்சன் வெய, அடிச்சினா மூஞ்சி முதுக பாத்துறோம், முதுக பாக்கணும். ஐயோ, ஓகே. ஐயோ, எப்படி என்ன சொல்ல முடியல, சொல்லுங்க. ஓகே. ஹே, அடிச்சன் வெய், அடிச்சினா மூஞ்சி முதுக பாக்கணும். ஏதோ அப்படி அப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் குயின் சொல்லுவாள்ல, அவரு தெரியாதா? இல்ல தெரியுங்க, எக்ஸ்பிரஷன் குயின், பிரின்சஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே. இல்ல என்ன நினைச்சுப்பாங்க உங்ககிட்ட, நான் இதெல்லாம் கேட்டு பேசுறேன்னு நினைச்சுப்பாங்க. கம்மிங் ஃப்ரம் மை ஹார்ட். ஆமா ஆமா, கம்மிங் ஃப்ரம் மை ஹார்ட். அப்படியே உலந்து வருது. அது எல்லார்கிட்டயும் இப்படியே சொல்லுவான். மக்களே சென்னை மக்களே பாத்துக்கோங்க, ஒயிட் ஷர்ட் போட்ட மக்களுமா
மட்டும்தான் ஜென்டில்மேன், வேற யாருமே ஜென்டில்மேன் இல்லையே அனி இந்த ஆங்கர் சொல்றாரு. நோட் பண்ணுங்க இதெல்லாம். சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுவோம். போலாமா? எங்க போலாம்? இட்டிகா. எங்கங்க இருக்கு? ஹைதராபாத். ஐ லவ் ஹைதராபாத் பிரியாணி. ஆமா. நல்லா இருக்கும்ல? அங்க ஃபீவர் வந்துச்சு எனக்கு. ஐயோ. எங்க போவோம் நானு? ஐயோ வாங்க போலாமா? ஹாஸ்பிடலுக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம். அப்புறம் போலாம். அப்புறம் போலாமாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம கேம் குள்ள போலாம். கேம் குள்ள போலாம். ஓகேங்க. என்ன சாப்பிட்டீங்க மதியானம்? ஃபிராக் போட்டாச்சு நான். எங்க வாங்குனீங்க ஃபிராக்? பிரியாணி சாப்பிட்டேன். எந்த கடா பிரியாணி? பாத்ரூம். ஐயோ ராமா, சிச்சி தூத்து. என்னங்க பாத்ரூம் பத்தி சீச்சின்றீங்க? அது எவ்வளவு ஒரு புனிதமான இடம் தெரியுமாங்க? எல்லாரும் அதுக்குள்ள போனா தாங்க எல்லாம் ஒரு யோசனை. என்ன ஊர் பேர் சொல்லக்கூடாதுல்ல? ஆஹா, இப்போதான் நீங்க சொன்ன. உல்டா சொல்லணும். உல்டா சொல்லணும். வேற எதுவும் ஆன்சர் சொல்லணும்? ஐயோ ஐயோ, சாரி. ஆத்து வரமா? நோ நோ, இது தேவனுக்கு கடவுளுக்கு சான்ஸ். இப்போ ஸ்டார்ட். ஓகே, கடவுளுக்கா? இப்போ ஸ்டார்ட். கடவுளுக்கு. எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு மகேஷ் பாபு. மகேஷ் பாபு கடவுள் ஐட்டாரா? ஐயோ, மகேஷ் பாபு கடவுளா? இல்ல இல்லையா? பவுட். ஐயோ, என்ன டூ மச்! இது ஃபுல்லா கேமா அப்படி நீங்க சொல்லல எனக்கு. ஓகே, ஃபுல்லா போவோம். ரெடி ரெடி ரெடி. ரோஜா சீரியல் நைட் எத்தனை மணிக்கு போடுறாங்க? ஐயோ, தப்பா சொன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் தெரியாது. அந்த க்வெஸ்சன்ஸ் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கறீங்க? ஜாலியா விளையாடுவோம். சரி சரி, ஓகே. என்ன கேக்குது? ஓகே. சென்னையில இருந்து கோயம்பேடு எப்படிங்க போறோம்? ஐயோ, சென்னையில இருந்து கோயம்பேடா? ஓகேங்க. கோயம்பேடுல இருந்து ஆலம்பாக்கம் எப்படிங்க வரணும்? வீட்ல குக்கிங் பண்ணி. குக்கிங் பண்ணீங்க? என்ன குக்கிங் பண்ணீங்க? எதில குக்கிங் பண்ணீங்க? பஸ்ல. பஸ்ல குக்கிங் பண்ணீங்க? ஜி போ. ஐயோ, என்னோட எப்பவுமே சவுண்ட் லவுடா இருக்கணும். ஓ, சவுண்ட் லவுடா இருக்கணும். ஹே, ஹவ் ஆர் யூ? அப்படி சொல்ல கூடாது. ஹலோ எவரிவன் அப்படி சொல்லணும். அண்ட் எப்பவுமே ஸ்மைல் இருக்கணும். இப்படி உள்ள பெயின் வந்துச்சா அப்படி பண்ணணும். அண்ட் டாக்கேட்டிவ். நிறைய பேசினா திட்டுறாங்க கீழே யூடியூப்ல. அந்த கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, எதுக்குடா இவ்வளவு பேசுற? அப்படியே டுபா ஒரு நீறாங்க அவங்க. அவங்களுக்கு அது டைம் பாஸ் அவங்க. அதனால பண்ணிடுறாங்க. விட்டுங்க விடுங்க. ஓகே, உங்க டைம்ல நீங்க ஆங்கரிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப உங்களுக்கு எது இன்டர்வியூஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்குமா, இல்ல இந்த மாதிரி ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ் பண்றது ரொம்ப பிடிக்குமா? ரியாலிட்டி ஷோஸ் மீன்ஸ் ஐ மீன் தி டான்ஸ் லாட் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. வெல்கம் டு சூப்பர் ஜோடி அப்படிங்க அதெல்லாம். அந்த ஷோஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஷோக்கு நான் பண்ணிட்டேன் ஹோஸ்டா. ஓகே, சில்ட்ரன்ஸ் கிட் ஷோக்கு நான் ஹோஸ்டா பண்ணிட்டேன். அது ஏதைனா கஷ்டம்தான். பட் எனக்கு எந்த மாதிரி ஆங்கரிங் பிடிக்குமா, ஒரு ஷோ கொடுக்கணும், ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் சொல்லணும், ஃபுல்லாக நானே பண்ணிக்கிறேன்.
அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பெரிய பேஜ் பட்டி இது பட்டி பண்ணணும் இது இது அது வேண்டாம் பட்டி பார்க்கணும் அதெல்லாம் வேணாம் அப்படியே சொல்லிடணும். பட் நான் எல்லாம் பண்ணிட்டேன், நான் லைவ் பண்ணிட்டு ரெக்கார்டட் பண்ணிட்டு அண்ட் ஷோக்கு ஹோஸ்டா பண்ணிட்டு சூப்பர்ங்க அண்ட் குக்கிங் ஷோக்கு ஆங்கர்கா பண்ணிட்டு இன்டர்வியூ எனக்கு பயம். இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் கேப்புக்கும் வச்சு கேட்கணும்ல, எனக்கு கொஞ்சம் மெமரி கம்மியா, ஸோ அதுக்கு இன்டர்வியூ கொஞ்சம் பயம் எனக்கு. நான் இன்டர்வியூ மெமரி இல்லையேங்க. இல்லையா? அது எப்படி? அது வந்து கடவுள் கடவுள் ஆபா பா 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 கடவுள் கொடுத்ததுங்க. ஆ நம்பிட்டே. ஓகே, ஆக்சுவலி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா சினிமா தான் அப்படி, நம்மளோட ப்ரொஃபஷனல் சினிமால தான் இருக்கணும், லைக் மீடியால எதுனா ஒரு இதுல இருக்கணும் அப்படினு ஸ்கூல் படிக்கும்போது இல்ல காலேஜ் படிக்கும்போது டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல, எப்பவுமே டிசைட் பண்ண. நான் டான்சர், சைல்ட் ஆர்டிஸ்ட் தெலுங்குல, அண்ட் ஐம் ஓகே குட் டான்சர். ஸோ நான் சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிட்டு அம்மா கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ டான்ஸ் அப்போது என்ன இருக்குன்னா, நான் லைஃப்பில் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது லாரன்ஸ் மாஸ்டர். சூப்பர். அப்போ நினச்சி அவங்களுக்கு நான் ஃபேனு, நான் அவங்க ஃபேனு டான்ஸ்க்கு ஸ்டைலுக்கு. ஸோ அப்போ ஃபுல் டான்ஸ் கற்றுக்கிட்டு ஈவெண்ட்ஸ் ரியாலிட்டி ஷோஸ் டான்ஸ் எல்லாம் நான் எல்லாருக்கிட்ட போயிட்டு டான்ஸ் பண்ணிட்டு எல்லாம். ஸோ நான் பெரிய டான்ஸர், பெரிய கொரியோகிராஃபர் ஆகணும்னு ஆகலை, டான்சர் ஆயிட்டேன். ஸோ அப்போ ஆங்கர் ஆயிட்டேன் நான். ஆங்கர் ஆயிட்டதுக்கு அப்புறம் மூவி வந்துச்சு, மூவி ஆர்டிஸ்ட், அப்புறம் சீரியல். இப்போ இங்கே எனக்கு வரல. என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கா எனக்கு தெரியாது, பட் கமெண்ட்ஸ்ல கூட எல்லாரும் சொல்லுவேன் சமந்தா மாதிரி இருக்கு கொஞ்சம். ஓகே, அது எங்க சமந்தா கிட்ட போய் நீங்க பிரியங்கா மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டறாங்க. நான் போய் சொல்றேன், நானே இன்னைக்கே போய் சமந்தா, ஷீ இஸ் ஆல்ரெடி சக்சஸ், நோ ஷீ இஸ் ஆல்ரெடி ஹியர், நோ வி ஆர் ஹியர், நோ தட்ஸ் வை தேல் சே லைக் தட். ஓகே, இன்னும் நீங்க டாப் போயிட்டீங்கன்னா உங்க இன்னும் ஜூனியர் ஹீரோயின் யாரனா வரும், ஏய் பாத்தியா பிரியங்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சூப்பர். ஓகே, ஆக்சுவலி இப்போ என்னன்னா உங்க சீரியல் ஹிட் ஆக தான் அந்த பிரைம் டைம்ல போடுறாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்ல இருந்தது நிறைய வியூவர்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான். எனக்கு தெரிஞ்சு எங்க அறிவிக்கலாம் அப்படிதாங்க, என்னன்னா சீரியல் நல்லா இருந்தா தான் ஈவினிங் போடுவாங்க. அதுதாங்க கேட்கறேன். ஃபர்ஸ்ட் அந்த இது இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து ஈவினிங் ஸ்டார்ட்ல இருந்தது இப்போ நைட் ஸ்டார்ட்க்கு வந்து அப்படின்னு அந்த டைம் வந்து சேஞ்ச் ஓவர் ஆச்சுல, அப்ப என்ன சொன்னாங்க வந்து அம்மா நம்ம நைட்லாம் நைட் இன்மேட் நம்ம ஸ்லாட், அந்த ஹாப்பியான மூமெண்ட் இருந்ததா? ஓகே, பரவாயில்ல நைட் ஸ்டார்ட். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங். என்ன, என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், தமிழ் சீரியல் ஃபர்ஸ்ட் சீரியலே இப்படி ஹிட்டு ப்ரைம் டைம்க்கு போயிடுச்சு, அது ரொம்ப ஹாப்பி. அதுக்கு மேலே இந்த சரிகமா கம்பெனி சீரியல்ஸ்லாம் இது ப்ரைம் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரியல் மட்டும் தான் போயிட்டு, அது ரொம்ப கிரேட் நியூஸ். ரொம்ப ஹாப்பி. நான் ட்ரீட்லாம் வச்சாங்களா, குலோப் ஜாமுன்லாம் வாங்கி கொடுத்தாங்களா, ஸ்வீட்லாம் இல்லை? இல்லங்க பிக் பாஸ் போலியே அந்த ஃபீலிங்ஸ் கேக்குறாங்க. ஐயோ, ஓகேங்க, நம்ம தமிழ்லயே பேசுவோம். நம்ம இமே நோ இங்கிலீஷ் வார்த்தை யூசிங், ஒன்லி தமிழ் வார்த்தை. ஓகேவா? நீங்க பிக் பாஸ் குள்ள போலல, அதனால உங்களுக்கு மன கஷ்டம் மன வருத்தம் எதனா இருந்ததா? இல்ல, எனக்கு நான் ஃபீல் ஆயிட்டேன் என்ன தெரியும், பட் நான் பட் இங்கிலீஷ் வார்த்தை ஓ சாரி, ஏ எனக்கு தமிழே வராது. சரிங்க சரிங்க. இல்லை, நான் கரெக்டு தான் டெசிஷன் பண்ணிட்டேன், பிகாஸ் நான் ரொம்ப சென்சிட்டிவ், யாரான ஒரு வார்த்தை சொன்னால் நான் ரொம்ப அலந்துடுவேன். ஸோ பிக் பாஸ் போயினா 3 days நான் வெளியில் வருவேன், எதுக்கு போகணும், யாரான எதனா சொன்னால் நான் க்ரை பண்ணி அலந்துடுவீங்க. அதனால் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா பிக் பாஸ் பார்த்தீங்களா? டைம் இல்லை எனக்கு பார்க்கணும், அப்பப்போ யூடியூப்பில் பார்க்குவேன். ஓகே, சூப்பர். அப்புறம் கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறாருல்ல, ஆமாம், எல்லாருக்குமே கமல் சாரை பார்க்கணும். ஒரு எபிசோடு ரோஜாக்கு எனக்கு கூப்பிட்டாச்சா, போய் கமல் சார்கிட்ட ஒரு வீடியோ
போட்டோ யாரோ தெரியாது அவங்க ரொம்ப பேடா ப்ராசிக்யூட்டர் ரெட் லைட் ஏரியா அது இது வெரி பேட் யுவர் மெசேஜிங் ஐயோ எனக்கு வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.